கப்பல் கடத்தல், அமெரிக்கா நேரடியாக களமிறங்க வாய்ப்பு, மத்திய கிழக்கில் புதிய பதற்றம், செங்கடலின் பாதுகாப்பை கையில் வைத்திருக்கும் அமெரிக்காவை நேரடியாக சீண்டும் வகையில் பிரிட்டன் மற்றும் இஸ்ரேல் உரிமையாளர்களின் கப்பலை கைப்பற்றி இருப்பதன் மூலம் ஏமன் ஹவுதி படை மேலும் ஒரு போருக்கு தயாராகியுள்ளதாக பார்க்கப்படுகிறது. இது சாதாரண கப்பல் கடத்தல் சம்பவம் அல்ல என்றும் மத்திய கிழக்கின் மொத்த அரசியலையும் மாற்றும் சம்பவமாக மாறலாம் என சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து முக்கியமான தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அரபு நாடுகளில் மிகவும் ஏழை நாடு ஏமன். பிற அரபு நாடுகளைப் போலவே அமெரிக்காவின் தலையாட்டி பொம்மையாகவே இருந்து வந்தது. அதே நேரம் ஏமன் அமைந்துள்ள நிலப்பகுதி உலக வர்த்தகத்தை முடிவு செய்யும் மிக முக்கிய பகுதியாகும். அதாவது ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளின் சரக்கு கப்பல்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு குறுக்கு வழி செங்கடல் மற்றும் எகிப்தின் சூயஸ் கால்வாய்தான். பாலைவன நாடான எகிப்துக்கு வருவாய் கொடுப்பது சுற்றுலாவும் இந்த சூயஸ் கால்வாயும் தான். குறிப்பாக சூயஸ் கால்வாய்தான் எகிப்துக்கு சோறு போடுகிறது என்றே நாம் சொல்லலாம். ஒரு ஆண்டுக்கு சுமார் 21,000 சரக்கு கப்பல்கள் சூயஸ் கால்வாயை கடந்து சென்று வருகின்றன. இதன் மூலம் எகிப்துக்கு வரி வருவாய் ஆண்டு ஒன்றிற்கு இந்திய ரூபாயின் மதிப்பில் 1,00,000 - 2,00,000 கோடி ரூபாய். செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்கள் சவுதி அரேபியா, சூடான், எகிப்து, எரிட்ரியா, ஏமன், ஜிபுதி ஆகிய 6 நாடுகளை கடந்து செல்ல வேண்டும். இந்த 6 நாடுகளும் அமெரிக்க ஆதரவு நாடுகள் அல்லது அமெரிக்கா ஊதிவிட்டால் பறந்து செல்லும் ஏழை நாடுகள். எனவே அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இதனால் செங்கடலின் பாதுகாப்பை அமெரிக்கா நேரடியாக மேற்பார்வை செய்து வருகிறது. இந்நிலையில் 90களில் உருவான ஹவுதி இயக்கம் ஏமன் ஆட்சியாளர்களை எதிர்த்து உள்நாட்டு புரட்சியில் ஈடுபட்டது. இதன் விளைவாக ஏமன் தலைநகர் சனா உள்ளிட்ட பெரும் பகுதிகளை ஹவுதி புரட்சிப்படை கைப்பற்றியது. இந்த படைக்கு ஈரான், ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் ஆதரவு தருகின்றன. இதனால் நவீன ஆயுதங்களை வாங்கி குவித்து பலத்தை அதிகரித்து விட்டது. ஏமனின் பழைய சவுதி ஆதரவு ஆட்சியாளர்கள் ஒடுக்கப்பட்டனர். இதனால் சவுதியே ஒரு கட்டத்தில் நேரடியாக ஹவுதிக்கள் மீது அமெரிக்க விமானங்களை பயன்படுத்தி அதிரடி தாக்குதல் நடத்தி ஆயிரக்கணக்கானோரை கொன்று குவித்தது. இதனையடுத்து யுக்தியை மாற்றிய ஹவுதிக்கள் சவுதியின் அடிமடியிலேயே கை வைத்தனர். கருப்பு தங்கத்தை அள்ளி கொடுக்கும் அதன் அரம்கோ எண்ணெய் நிறுவனங்களை தாக்கத் தொடங்கினர். இதில் எண்ணெய் கிணறுகள் பற்றி எரிந்தன. அதனை அணைப்பதற்கே பல நாட்கள் ஆகிவிட்டது. இதனால் ஏமன் ஹவுத்திகளிடம் வாளை சுருட்டி கொண்டது சவுதி. தற்போது செங்கடலில் சுமார் 35,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை ஏமன் கடற்பகுதி பெற்றுள்ளது. இதனை தாண்டித்தான் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான சரக்கு கப்பல்கள் சென்று வருகின்றன. இன்னும் சொல்லப்போனால் ஹவுத்திகளுக்கு பயந்தே சவுதியும் ஐக்கிய அரபு அமீரகமும் அமெரிக்காவின் கையை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கின்றன. இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் தலையிட்டுள்ள ஹவுதி படை இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. ஏற்கனவே ஒரு பக்கம் ஹிஸ்புல்லாவை சமாளித்து வரும் இஸ்ரேல் ஹவுத்திகளை கண்டுகொள்ளவில்லை. இதனால் பிராந்திய முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக ஏழை நாடான ஏமன் மாறியது. இந்த நிலையில் செங்கடலின் இஸ்ரேல் நாட்டின் கொடியுடன் செல்லும் கப்பல்கள் தாக்கப்படும் என அறிவித்திருந்த ஏமன் ஹவுத்தி படை சனிக்கிழமை இரவு புதிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்தது. இது குறித்து டெலகிராம் சேனலில் பேசியுள்ள அந்த படையின் செய்தி தொடர்பாளர் யஹியா சாரி என்பவர், இஸ்ரேல் நாட்டுக்கு சொந்தமான கப்பல்கள் மட்டுமன்றி
இஸ்ரேல் நிறுவனங்களால் இயக்கப்படும் கப்பல்களும் இஸ்ரேல் கொடியுடன் செல்லும் எந்த கப்பல்களும் தாக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். மேலும் இஸ்ரேல் கப்பல்களில் வேலை செய்யும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மாலுமிகள், கப்பல் பணியாளர்கள், அதிகாரிகளை சம்பந்தப்பட்ட உலக நாடுகள் திரும்ப அழைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இந்த வீடியோ வெளியாகி சில மணி நேரங்களே ஆன நிலையில் தற்போது பிரிட்டன் மற்றும் இஸ்ரேல் முதலாளிகளின் சரக்கு கப்பல் ஒன்று கடத்தப்பட்டுள்ளது. மேலும் பல கப்பல்களை ஹவுத்திகள் குறிவைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா, பிரிட்டன் நாடுகள் தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் அவர்களை வம்பிழுக்கும் விதமாக இந்த கப்பல் கடத்தலை ஹவுத்தி படை மேற்கொண்டுள்ளது. எனினும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இந்த நடவடிக்கையை அவர்கள் எடுத்திருக்க வாய்ப்பில்லை. இதற்கு பிறகு அவர்களிடம் பெரும் திட்டம் இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுவதால் அரபு பிராந்தியத்தை பதற்றம் தொற்றிக் கொண்டுள்ளது.